அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல. அடுத்தது வந்து ஒரு எங்களுடைய இங்க நிறைய பேர் உங்களோட ஃபேனா இருந்திருக்காங்க. இங்க இன்னொருத்தர் வந்து உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். அக்கா எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா அக்கா நான் உங்களுக்கு? தேங்க்யூ அக்கா. உங்களை பார்க்கணும்னு இருக்கதாங்க என்னோட பாதவாசியே. எப்படி என் தெய்வத்தை பார்த்துட்டேன் நீங்க திரும்பி பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு டவுட்டு, அக்கா இவ்வளவு பிரைட்டா இருக்கும் போது எதுக்குப்பா தேவலாமா இவ்வளவு லைட்டு? ஆப்பனுக்குப்பா எப்படி ஷோ பண்றது? சாரி சாரி, இப்பதான் புரியுது லைட் எதுக்குன்னு உங்களுக்கா? அதாவது எங்களை மாதிரி டெலிவரி பசங்களுக்கும் அக்காக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைக்கா, சின்ன வித்தியாசம் தான். நாங்கள் கவுண்டரில் வாங்கி ஸ்பாட்டில் டெலிவரி பண்ணுவோம், நீங்கள் ஸ்பாட்டில் கவுண்டராக டெலிவரி பண்ணுவீங்க. ஒன்று அதாவதுக்கா, இதை நான் கேட்டக்கப்புறம் இவர் கேட்கணும், இந்த மாதிரி நானும் கூட தான் ஸ்பாட்டில் நிறைய கவுண்டர் போடுறேன், அதை பற்றி எதாவது சொல்கிறான்னு கேட்கணும். அதை சொல்லாமல் வந்துட்டேன்ப்பா. திரும்ப வாங்க, ஃப்ளோவில் வாங்க. நாங்கள் கூட தான் ஸ்பாட்டில் நிறைய கவுண்டர் போடுறோம், அதை பற்றி யார் நீங்களா? இந்த ஷோலியே அதிகமாக கவுண்டர் போடுற ஒரே ஆள் இவர் இல்லை, அந்த டிஜே தான். அவர் இல்லைனா இவர் குழப்பு சிரிச்சிருக்கா. உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி எங்களுக்கும் அக்காக்கும் ஒத்து போகிற விஷயம் இன்னொன்று இருக்கு. நாங்கள் ஆர்டர் முடிக்க போவோம் லொக்கேஷனை தேடி. ஆல் ஏஜுக்கும் ஃபேமஸாக பிடிச்சவன் தான் நம்ம அக்கா டிடி. அதாவது ஒரு தடவை ஒருத்தர் மறக்கலாம்க்கா, ரெண்டு தடவையா மறப்பீங்க. இப்ப என்ன கேட்கணும்? ஏன்னா 80s கிட்ட எல்லாம் அக்காவை சீரியல் ஆக்டர்ஸா பார்த்தாங்க, 90s கிட்ட எல்லாம் அக்காவை ஆங்கரா பார்த்தாங்க, 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ அக்காவை ஆக்ட்ரஸா பார்க்க போறாங்க. இதனாலதான் எல்லா ஏஜுக்கும் போய் அக்கா சேர்ந்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அக்கா எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், நம்ம யாருக்கு போய் சேருவோம்? நம்ம யாருக்கு போய் சேருவோம்? எந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போய் சேருவோம்? இல்ல, நம்ம எந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேருவோம் இல்ல, இதே மாதிரி பேசுனீங்கன்னா நமக்கு ஜென்ரேஷனே எல்லாம் போய் சேர்ந்துருவோம். புரியுதா? அது கொஞ்சம் லேக் விட்டோம்னா ஆயிடும். தெரியும், முன்னாடியே இவர் கேட்டிருந்தாருன்னா அது நல்லா இருக்கும். நல்லா தானே? அதே மாதிரி இன்னொரு ஒத்துமை இருக்கு எங்களுக்கும் அக்காக்கும். நாங்கெல்லாம் ஆர்டருக்காக அடுத்தவங்க காலை எதிர்பார்த்து நிப்பாங்க, ஆனா அக்கா யாருக்காலும் எதிர்பார்க்காம சொந்த கால தான் நிப்பாங்க. இதேதான் நான் சும்மா சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. அக்காக்கு காலில் அடிபட்டு போது கூட வாக்கிங் சீக்கோட போய் ஆங்கரிங் பண்ணவதான் நம்ம அக்கா. தம்பி எல்லாம் ரெண்டாவது போர் ஏறி வர சொன்னதுக்கே மூட்டு வலி 3 மணி நேரம் அழுதுண்டாப்ல. அப்புறம் அங்கிருந்து 55 வாங்கி தடவி உட்கார வச்சிருக்கோம். என்ன டாக்டர் பாருங்க, சீக்கிரமா இருக்கு. சரிங்க தம்பி. ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கா. அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்கக்கா, இந்த மாதிரி வந்து நீங்க பாக்குறவங்க வெளி உலகத்துல இருக்கவங்க தான் உங்களுக்கு நிறைய விஷயத்த கத்து தராங்க. அந்த மாதிரி இங்க நம்ம அக்கா கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம், இவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம். உதாரணத்துக்கு கிசு கிசு கேள்வியை கூட எப்படி கேஷுவலா கேட்கணுன்றதை அக்கா கிட்ட கத்துக்கலாம். அதே கேஷுவலான கேள்வி கூட கிசு கிசு மாதிரி கேட்கறது எப்படின்னு தம்பிகிட்ட கத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, வந்திருக்க கெஸ்ட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா என்ட்ரி பண்ற வித்தைய அக்கா கிட்ட கத்துக்கலாம். வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி எதுவுமே தெரியலனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இன்ட்ரி பண்ணுற விஷயத்தைய தம்பிகிட்ட கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆங்கராக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸராக தான் படித்ததை எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற அந்த மனசை அக்கா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறீங்களாக்கா? அதே மாதிரி இல்லை, படிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு படிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லி கொடுங்க போதும். என்னக்கா அதை நீங்கள் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம். அதாவது தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை செட் பண்றது எப்படின்னு அக்காட்ட கத்துக்கலாம். வரும்போதே ஆடியன்ஸை செட் பண்ணிட்டு வரது எப்படி? இது ஒண்ணுதானே தம்பி, சூப்பர்ரா தம்பி. அக்கா லீடு கொடுத்துருவாங்க. என்னக்கா இதெல்லாம் ஒரு இதுவாடான்ற மாதிரி ஸ்வீட்டா
சொன்னீங்கன்னு Thanks kak, ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷன் தான் எனக்கு கிடைச்சது. பட் நல்லா இருந்து. Thank you அந்த प्रिपरेशनக்கு thanks. அதாவது நிறைய விஷயங்களை என்னால பேச முடியல கா. ஏனா ஒரு டெலிவரிக்காக தான் வந்தேன். அப்படியே உட்கார்ந்து சில விஷயங்களை டெலிவர் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு actually I have a ரொம்ப பயங்கரமான சாஃப்ட் கார்னர் இருக்கு எனக்கு டெலிவரி பாய்ஸ் மேல. அவங்க வந்தா நான் கூட நான் வந்து தண்ணி வேணுமா அப்படிலாம் கேக்க சொல்லி தண்ணி கொடுத்துட்டு. அதே மாதிரி ரோட்ல போகும்போது இல்ல இல்ல. அவருக்கு நீ தண்ணி காட்டுனதே போதும்பா. அதான் கா. எதுவுமே கவுண்ட் கொடுக்காம கம்முனு விட்டுரு. ஏத்தி எல்லாம் பாத்துக்கலாம் நம்ம. வண்டிங்களா ஆ சுத்தி வரவா ஆமா சரி ஓகே ஒரு நிமிஷம் மேடம் ஆ வந்துட்டீங்களா எல்லாம் இப்போ ரெடி பண்ணு ஒரு நிமிஷம் மேடம் பெரிய வாட்டர் டேங்கா இருக்கு ஆ இந்த மாதிரி சொல்லாம வைக்கிறதா எப்பயுமே எடுக்குது இனிமே உங்கட்ட சொல்லாம வச்சிட்டு வரேன் தேங்க் யூ தாங்க நீங்க தான ஆர்டர் பண்ணீங்க ஆமா தேங்க் யூ so much